ஒரே வயித்துல ஒன்னா பிறந்தா அவங்க ட்வின்ஸ், ஆனா வேற வேற வயித்துல பிறந்தா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பிசினஸ் மட்டும் சூடு போடிட்டோம், அப்புறம் பாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போய் சரக்குலயே உன்னை முக்கி எடுக்கிறேன். கரெக்ட்டா முடிச்சிடணும். வணக்கம், என்ன மூவி பத்தி பார்க்க போறேன்னா 100 அதர்வா அன்சிகா மத்வானி நடிச்சிருக்கிறாங்க. டைரக்டர் வந்து சாம் ஆண்டன், அவர் வந்து டார்லிங் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் வந்து சாம் சிஎஸ். படம் வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோ பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஏன்னா ஹீரோ வந்து அதர்வா வந்து அவர் சூஸ் பண்ணுற படம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் படம்லாம் கண்டிப்பாக நான் ஷுவராக பார்த்துருவேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் அவர் நடிக்கிறது. இப்போ வர வர வந்து அவர் பர்ஃபார்மன்ஸை நல்லா வெளிப்படுத்துகிறாரு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ரொம்பவே அவர் படம்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பூமரங், எல்லாமே ஒரு பேசப்பட வேண்டிய படம் தான். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த வரிசையில் 100 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 வந்து ஒரு ரீசெண்டான ஒரு போலீஸ் ஸ்டோரி தான். 100 கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறாரு. கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஓரளவு காமெடி எல்லாமே கலந்து போகும். இன்ட்ரோல் கிட்ட தான் வந்து படம் வந்து சூப்பராக பிக்கப் ஆகுது. 99 கால் பண்ணுவார், 100வது கால் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட் காலாக வரும். அதை நல்லா ட்விஸ்ட் வச்சு காமிச்சிருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு அப்படியே நம்மளுக்கு சீட்டு எச்சத்துல தான் காமிச்சிருப்பாங்க. நுனியில் வந்து பார்ப்போம் அந்த படத்தை. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் 20 மினிட்ஸ் காமெடி, அப்படியே ஓரளவு கதையாக தான் போகும். சாங்ஸு ஒன்றும் அந்தளவு பெருசாக இல்லை, இதுலேயும் சாங்ஸு கொஞ்சம் பெருசாக கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. சாம்சிஎஸ் வந்து சாங்ஸு கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா இருந்திருக்கும். அப்போலாம் வந்து ஃபுல் நம்மளுக்கு சீட்டு எஜி த்ரில்லர் தான், அப்படி தான் இருக்கும் படத்தில். அந்த கண்ட்ரோல் ரூம் நடக்கிற கதை வந்து செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் போலீஸ் படம்லாம் வந்துருக்குது, போலீஸ் படம் எவ்வளோ வந்துருக்குது தமிழில். ஆனால் இப்போ இப்படி கண்ட்ரோல் ரூமில் வச்சு சூப்பராக படத்தை மூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரியை. அதர்வா இந்த போலீஸ் கேரக்டருக்கு நல்லா ஃபிட்டாக இருக்காரு. ஏன்னா நிறையா ஹீரோ வந்து போலீஸ் கேரக்டர் போட்டு நான் படம் பார்த்துருப்போம், பட் அதர்வா வந்து இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்காரு. நல்லாவே அந்த கூலிங் கிளாஸ் அப்படியே ஒரு மாதிரியாக மாஸ் லுக்காக இருக்கார். யங் போலீஸ் மேன் அப்படியே சூப்பராக அப்படியே பார்க்கறதுக்கு கெத்தாக இருக்கிறாரு. அந்த கண்ட்ரோல் ரூமில் நடக்கிறது வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் அப்படியே லேக் அடிச்சு அப்படியே வந்து நிற்கும். இன்ட்ரோல் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே படம் வந்து ஸ்பீடு ஏறும் பாருங்க, அப்படி போகும் கண்டிப்பாக. அந்த படம் வந்து அதர்வாக்கு வந்து இந்த படமும் பேசப்படும். ஆனால் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நடிக்கிற படம்லாம் இனிமேல் இப்போ அடுத்த லெவல் தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த 100 படமும் அவருக்கு நல்ல ஒரு ஹிட்டு தரும். ஓவரால் படம் வந்து நீங்கள் ஃபேமிலியாக போனால் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு இதுலேயும் ஒரு கருத்து இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தான் அந்த படத்தை வெளில வரலாம். நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில். போலீஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சூப்பராக நல்லா காமிச்சிருக்கிறாங்க. இந்த படமும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு இதுலேயும் கருத்து இருக்குது. கீர்த்தனா கூப்பிடுறாங்க.